அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனிஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி, அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது. இது எப்படி உங்கள் வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கப்பு கொண்டைக்கடலை எடுத்துருக்கேன், அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். எல்லாமே சம அளவு தான் எடுக்கணும். நீங்கள் எந்த டம்ளரில் அரைக்கிறீங்களோ அதே டம்ளர்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் வத்தல், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வகைகளையும் வத்தலையும் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் மிளகாய் வத்தல், ஊற வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அதோட நான் வந்து தேவையான அளவு உப்பையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நான் வந்து அரைச்சிட்டு வரப்போகிறேன். இப்போ வந்து அரைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம மாவு அரைச்சிட்டோம். எப்போவுமே அடைக்கி வந்து மாவு வந்து கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேணால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நான் ஒரு இரும்பு கடாயை எண்ணெய் ஊற்றி நல்ல சீசன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு குழிக்கரண்டி அடை தோசை மாவு ஊற்றுறேன். இது வந்து நல்ல ப்ரோட்டீன், நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்கலாம். இதை வந்து மெயினாக காலையில் இந்த இதை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடை மாவை வந்து நல்லா கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றி வேக வைங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வரும்போது சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் கலர் மாறி இருக்கு. இதை வந்து நீங்கள் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா சுற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். இந்த அடை தோசை மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அடை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நிறைய ப்ரோட்டீன்லாம் நிறைய சேர்ந்துருக்கிறதுனால அந்த வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே சாதாரண தோசை சுட்டு கொடுக்குறது பாட்டி இந்த மாதிரி சத்து நிறைந்த அடை தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடை தோசை ரெடி ஆகிட்டு இதுக்கு காம்பினேஷனாக வந்து அவியல் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அடை தோசையை செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சீனியர்ஸ் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.